மாசிமக திருவிழா ஆயிரக்கணக்கில் குவிந்து மக்கள் சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் 100 ஆண்டுகளையும் கடந்து மாசிமக திருவிழா வைத்திக்குப்பம் கடற்கரை சாலையில் நடைபெற்று வருகிறது. இவ்வாண்டுக்கான விழா இன்று காலை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், மரக்களம் ஆகிய பகுதிகளிலிருந்து 100 மேற்பட்ட சுவாமிகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு காலையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வைத்திக்குப்பம் கடற்கரை சாலை திடலில் அந்தந்த சுவாமிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் சுவாமிகள் அலங்கரித்து வைக்கப்பட்டது. இதனை ஆயிரக்கணக்கான மக்கள் காலை முதல் தரிசனம் செய்து வருகின்றனர். செஞ்சி ரங்கநாதர், தீவனூர் விநாயகர், மயிலமுருகர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, திண்டிவனம் வரதராஜ பெருமாள், புதுச்சேரியிலிருந்து புகழ்பெற்ற மணக்குள விநாயகர், லட்சுமி ஹயக்ரீவர், வரதராஜ பெருமாள், வேதபுரீஸ்வரர் உட்பட 120 மேற்பட்ட சுவாமிகளை ஒரே இடத்தில் கண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், மரக்காணம் போன்ற பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் காலை முதல் தரிசனம் செய்து வருகின்றனர். பலரும் கடற்கரையில் தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். கடலின் சீற்றம் காரணமாக பொதுமக்கள் யாரும் கடலுக்கு குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. கடற்கரை பகுதியில் 50 மேற்பட்ட கடற்பாதுகாப்பு ஊழியர்கள் பொதுமக்களை கடலில் குளிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தி வருகின்றனர். கடலில் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்த பக்தர்கள் தலையில் தண்ணீர் தெளித்துக் கொண்டு புறப்பட்டு சென்றனர். மாசி மாதத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்பதால் திருடர்களிடமிருந்து பொருட்களை பாதுகாக்கும் வகையில் போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். கண்காணிப்பு கோபுரம் அமைத்து போலீசார் கண்காணித்து வருகின்றனர். பறக்கும் கேமராவை கொண்டும் சோதனையிடப்பட்டது. மேலும் 100 மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் வைத்து போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மதியம் 3 திடலிலிருந்து புறப்படும் சுவாமிகள் புதுச்சேரி நகரில் வீதி வழியாக சென்று அந்தந்த கோவிலை அடைய உள்ளன. பாரம்பரிய புகழ்மிக்க மாசிமக விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.